உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். அப்போ இந்த உருவங்கள் என்பவை நம்மளை மாதிரி வந்த மனிதர்களுடைய உருவங்கள் தான். கடவுள் வந்து ஜோதி சொரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. ஆனால் அதே ஜோதி சில பக்குவிகள் தகுதி வாய்ந்த மனிதர்களுடைய உடலுக்குள் வந்து இந்த உலகத்திற்கு இருட்டிலிருந்து தமசோமா ஜோதிர்க மைய என்ற நிலையில் வெளிச்சத்தை காட்டுகிற போது உருவம் இருப்பது மாதிரி தோணும், அவ்வளோதான். ஆனால் அந்த உருவம் மனித உருவம்தான், தெய்வம் மனுஷ ரூபேனா, தெய்வம் என்பது மனிதர்களுடைய வடிவில் தரிசனம் தருங்கிற மாதிரி. ஸோ கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தனும் வள்ளலாரும் பரமாச்சாரியாரும் சிறடி பாபாவும் உடல்கள், அந்த உடலுக்குள் இருந்த ஒளி தான் கடவுள். அந்த ஒளி உன்கிட்டயே இருக்குது, எங்கிட்டயே இருக்குது, உலகத்தில் ஈயரும்பு முதலாகிய ஜீவராசிகளிடத்திலும் இருக்கிறது. அதனால தான் ஈஸ்வர சர்வபூதானாம், இந்த உலகத்தில் எல்லாத்திலையும் ஈஸ்வரன் தான் இருக்கிறான். வள்ளலார் சொல்வார், எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின. இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம், நான் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன், எல்லோரும் எனக்குள்ளே இருக்காங்க. எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே. சாமி உலகம் பூரா இருக்கிறது உண்மைதான், செடி கொடி மான் மயில் குயில் எல்லாம் அவர் தான். ஆனால் அவர் எனக்குள்ளேயும் இருக்கார், கடந்து உள்ளே இருக்கிற வசு கடவுள், எல்லாம் கடந்து எனக்குள்ளும் இருக்கிற வசு அதுதான் கட உள். அதனால் எல்லாம் கடந்த எண்ணம்பலத்து ஈசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார், அதான் அல்டிமேட் வரும். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ். தெர் இஸ் நோ ஃபார்ம், யூ வாண்ட் ஃபார்ம், எஸ் யூ வாண்ட் ஃபார்ம், எஸ் அண்ட் யூ கேன் இமேஜின் ராமர் கிருஷ்ணர் குருநானக் ஏசு புத்தர். ஃபார்ம் வேணான்னு சொன்னால் யூ கேன் கோ பிளாங்க் அண்ட் ஆல்வேஸ் விஷுவலைஸ் ஏ ஜோதி அரவுண்ட் யூ, ஒரு விளக்கோட தீபம் மாறி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் வள்ளல் பெருமானார் சொல்கிறார், அருளாளர் வருகின்ற நேரம் இது, ஆயிரம் ஆயிரம் அணிவிளக்கு ஏற்றுங்கள்ங்கிறார். சாமி வரப்போகிறாரு, அவர் ஜோதியாக நமக்கு தரிசனம் கொடுக்க போகிறாரு, அதனால் நீங்கள் ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி அந்த ஜோதி சொரூபத்தை அந்த விளக்கில் பாருங்கள்னு அர்த்தம். விளக்கிட்டார் பெருமை சொல்லில் விளங்காதே அப்படிங்கிறார் அப்பர் சுவாமி. அப்போ விளக்கு யார் ஏற்றி வழிபட்டார்களோ அவருடைய பெருமைகளை சொல்லினாலே புரிய வைக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போது ஒரு எலி இருந்துச்சு, ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிவன் கோயிலில் இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணிச்சு, அதனுடைய வால் வந்து ஒரு அணையக்கூடிய திரியை நிமிண்டி விட்டுருச்சு. அந்த புண்ணியத்துக்கு எலி பின்னாளில் பலி சக்கரவர்த்தியாக வந்துச்சான், எலி தான் பலியாச்சு. அதனால் விளக்கிட்டார் பெருமை சொல்லில் விளங்காதேன்னு வர. இன்னொரு இடத்துல திருவிசைப்பாவில் கருவூர் சித்தர் சொல்வார், வெளியினை அருமின் வெளியினை அருமின், விளக்கினை ஏற்றி வெளியினை அருமின்ங்கிறார். விளக்கு ஏற்றுங்க, அந்த விளக்கில் உள்ள ஜோதியில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், இறைவன் என்பவன் ஒளி வடிவானவன். அந்த ஒளியை பார்க்கறதுக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய தமசோமா, நம்மக்கிட்ட இருக்கிற தமஸ் குணங்கள். அதனால் தமசோமா ஜோதிகமய, இருட்டில் இருந்து வெளிச்சம். அசத்தோமா சத்கமய, அசத்தியத்திலிருந்து ட்ரூத் சத்தியத்துக்கு போகிறது. மிருத்யோர்மா அமிர்தங்கமய, மரணத்திலிருந்து மரணம் இல்லாத நிலையை அடைவது. இதெல்லாம் யார், நாம் தான் செய்ய போகிறோம். அப்போ கடவுளை பார்க்கணும்னா அது ஜோதியில் நீ கும்பிட்டுக்கலாம். இந்த பிரம்மகுமரிஸில் அதுதான் சிஸ்டம். பிரம்மகுமரில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போனோடனே ஒரு விளக்கு கொடுத்துருவாங்க, அந்த விளக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான் அவங்களுடைய இது. கண்ணு வலிச்சா கூட நீ கடவுளையே அந்த விளக்கு ஜோதியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்களோட மெடிடேஷன் டெக்னிக். இன்னும் ஆயிரம் டெக்னிக் இருக்குது. வள்ளலார் என்ன பண்ணுவார், ஒரு கண்ணாடி வச்சுருவார், ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருவார், அந்த கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு அப்படியே தியானத்துக்கு போயிட்டே இருப்பார். அப்போ இவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி இருக்கு இல்லையா, ஆத்ம தத்துவம், அது கண்ணாடியில் தெரியும், அதை அவர் கும்பிட்டுக்குவார், அவ்வளோதான். நிலை கண்ணாடியில் வள்ளலார் சிறு பையனாக இருக்கிற போது ஜோதி வடிவில் தன்னை பார்த்தார், தன்னுடைய ஆத்மாவுடைய பிரபாவத்தை பார்த்தார். ரத்னகிரி சாமி கூட அப்படி தான் பண்ணுவார், மலையில் ஒரு குகை வச்சுருக்கார், அந்த குகைக்குள்ளே ஒரு கண்ணாடி தான் இருக்கும், ஒரு விளக்கு இருக்கும். அவர் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் சாதனையெல்லாம் பண்ணார். இதுக்கு சாயா புருஷ லட்சணம்னு பேர், தன்னுடைய ஆத்மாவை தானே பார்ப்பதுன்னு அர்த்தம் அது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், பட் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அதாவது தண்ணியில் ஒரே மாதிரி நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் தண்ணியில் உங்கள் நிழலுக்கு பதில் உங்கள் ஜோதி தெரிய ஆரம்பிச்சிடும்.
சூரியனுக்கு நேராக நின்று டெய்லி உங்கள் நிழலையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நிழல் உங்களுக்கு நேராக எழுந்திரிச்சு நிற்கும். அதுக்கு நிழல் உருவ தரிசனம், சாயா புருஷ லட்சணம்னு பேர். ஆனால் கஷ்டம் கண்ணாடியில் உங்களையே பார்த்துக்கிறது சில பாசிபிள். இப்போ கண்ணாடியில் எப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கிராஜுவலாக உன் மைண்டு ஒடுங்கின உடனே நீ பார்த்தாக்கா அந்த கண்ணாடியில் உன்னுடைய ஆத்மாவுடைய ஜோதியை பார்க்கலாம். சபரிமலையில் ஒரு மேல் சாந்தி இருந்தார், அவர் நாராயண நம்பூதிரின்னு பேர். ஒரு நாள் அண்ணா நகர் பங்களாவில் நான் இருந்த காலத்தில் என்னை தேடி அவர் வந்தார். எனக்கு அவரை தெரியாது, அவருக்கு என்ன தெரியாது. அவர் சொன்னார், நான் மேல் சாந்தியாக இருக்கேன் சபரிமலையில், ஐயப்ப சாமி எனக்கு உத்தரவு கொடுத்தாரு, நீ எனக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணி அதை இந்த மாதிரி மெட்ராஸில் சிவசங்கர் பாபா இருக்கார், அவர் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு உங்கள் அட்ரஸ் தெரியாது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் சரோஜன்னு ஒருத்தரை கேட்டு உங்களை பற்றி விசாரிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், இந்த அங்கன்னு பஞ்சாமிரத அபிஷேகம் கொடுத்தாரு, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், என் கையில் ஒரு மோதிரம் இருக்குது, இதில் நீங்கள் உங்களை பார்த்து என்ன தெரியுது சொல்லுங்கன்னார். நான் பார்த்துட்டு ஒரு நீல ஜோதி தெரியுது, நீல ஜோதி குட்டியாக ஒரு சிவலிங்கம் தெரியுதுண்ணே. அவர் என்ன விழுந்து கும்பிட்டாரு, சொன்னார், எங்கள் அப்பா பெரிய தாந்திரிக்கு நம்பூதிரி, அவர் யாருடைய ஆத்மா என்னங்கிறது இந்த மோதிரம் காட்டும். விட்டலாச்சாரிய சினிமாவில் குங்டக்கில் மகாராணி எங்கே இருக்கான்னா காட்டுறது. இந்த மோதிரத்தில் யாருடைய ஆத்மஸ்வரூபம் எதுவோ அது காட்டும். அப்போ நீங்கள் நீலஜோதி ஆயிட்டீங்க, அதனால் நீங்களே சிவன் தான் அப்படின்னு வந்து கும்பிட்றேனார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த வருஷத்தோடு என் மேல் சாந்தி முறை முடியும் அப்படின்னார். நான் சொன்னால் முடியாது, அடுத்த வருஷம் கூட நீ தான் அப்படின்னேன். அவர் பாசிபிளே இல்லை. கேரளாவில் 18 பரசுராம க்ஷேத்திரங்கள் இருக்குது, அவரோட பிரதிஷ்டை. அதனுடைய நம்பூதிரிகளுடைய பேரை சீட்டுக்குலுக்கி போடுவாங்க. இந்த வருஷம் என் பேர் வந்தது, அடுத்த வருஷம் என்னை எடுத்துகிட்டு தான் மீதி 17 பேர் போடுவாங்க, எனக்கு வராதுன்னாரு. நான் சொன்னேன் போயா பண்ணுவேன் அப்படின்னு. அடுத்த வருஷம் வைக்கம் கோயிலில் அவருடைய தம்பி பிரிஸ்ட் வந்தார், சுப்பிரமணிய நம்பூதிரின்னு பேர். அவர் பேர் வந்துச்சு. அவர் வைக்கத்தில் டிவிஎஸ் ஏஜென்ட்டு. அவர் சொன்னார், நான் பார்சல் சர்வீஸை விட்டு போய் சபரிமலையில் ஒரு வருஷம் உட்காந்துருந்தால் தொழில் யார் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு விட்டு கொடுத்துட்டார். நாராயண நம்பூதிரி அடுத்த வருஷம் கூட வேலை சந்தேகம். ஸோ இப்படி காலெல்லாம் கழுவின் இப்படி ஐயப்பனை பார்க்கறதுக்கு மேலே போவாங்கள்ல, நான் இந்த மாதிரி எதிரில் ஒரு திண்ணையில் நின்றுட்டுருக்கேன், என்னை பார்த்துட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி நான் மேல் ஆகிட்டேன். அப்போ சிவசங்கர் பாபாவுடைய வடிவம் என்ன, ஏற்கனவே நீலஜோதி ஆகிட்டேன் நான். ஐ பிகம் தட். குறைவொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறைவொன்றும் இல்லை கண்ணா, குறைவொன்றுமில்லை கோவிந்த.